இல்லை, இங்கே பாரு, இந்த பைத்தியக்காரர் இன்றைக்கி என் கடை முன்னாடி படுத்திருக்கா. எங்கிருந்து வந்தான்னு தெரியல, பக்கத்தில் ஃபுல்லு நாத்தமாக அடிக்குது. ஹே எந்திரி எந்திரி, ஏ ஈடு, இப்படி சொன்னால் ஆகாது, ஈடு. ஹே எந்திரி எந்திரி, பார்த்த நீ பார்க்காததுனால தான் உன்ன நான் அடிச்சிட்ருக்கேன். இல்லை இல்லை இல்லை, என்னை எதுக்கு இப்போ அடிச்சுட்டு இருக்குங்க? ஆ ஆ, ஒன்று அடிக்காமல் காதலிப்பாங்களா? இப்போ என் கடையிலேருந்து வெளியப்போ, என் கடை திறக்கிற நேரம் ஆச்சு. போ, ஓடு, இங்கேருந்து ஓடு, இல்லைன்னு இந்த கட்டையில் ஒன்று அடிச்சே கொண்டுடுவேன். போ இங்கேருந்து. ஆ, ஏய் பைத்தியக்கார. அண்ணா, இந்த லிஸ்ட்டில் இருக்குது எல்லாம் கொடுங்கண்ணா. சரி, ஓகே, நீ அங்கே உக்காரு, நான் எல்லாமே கொடுக்குறேன். எனக்கு பிஸ்கட் பிஸ்கட் வாங்கிக்கூட, பிஸ்கட் வாங்கிக்கிட, எனக்கு பிஸ்கட் வாங்கிக்கூடு. ஐயப்பா, இது யார்? இந்த பைத்தியக்காரர் எங்கேருந்து வந்தா? ஏ, நீ பைத்தியக்கற, உங்கள் அப்பா பைத்தியக்கற, கொடு கொடு பிஸ்கட் வாங்கிக்கூடு, இல்லைண்ணா உன்னை நான் கரைச்சிடுவேன். கொடு கொடு பிஸ்கட் கொடு. ஏய், இவன் நிஜமாகவே கடிச்சு போவோம் போல. ஆ ஆ, நான் ஓடிடுறேன், ஆ நான் ஓடிடுறேன். ஏ தம்பி தம்பி, உன்னோட அரிசி வாங்கிட்டு போ. ஓ தம்பி, ஓடிட்டா, ஆ பயத்தில் ஓடிட்டா. என் கடை முன்னாடி நின்றுக்கிட்டேன், என் கஸ்டமரை விட்டுறியா? இரு, உனக்கு இப்போ என்ன பண்ணுறான் பாரு. ஏய் ஏய், ஓடு ஓடு, இங்கேருந்து முடப்போ. ஆ பிஸ்கட் வேணும், எனக்கு பிஸ்கட் வேணும், பிஸ்கட் வேணும், வேணுமே எனக்கு பிஸ்கட் வேணும். பிஸ்கட் வேணுமா? ஆ, இப்படியே பேசிட்டே இருந்தா நீ உன்னை எப்படி அடிப்பேன்னு தெரியாது, உனக்கு இன்னும் புரியல? என்ன அடிக்காதீங்க, எனக்கு அடிக்காதீங்க, எனக்கு மலிக்குது, என்ன அடிக்காதீங்க, எனக்கு பார்வை தெரியாது. நானும் ஒரு மாதத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், என் கடை முன்னாடி படுக்கிறேன், என் கஸ்டமர் இங்கேருந்து ஓட வைக்கிறேன். ஓடு ஓடு, இங்கேருந்து ஓடு. இனிமே இந்த வட்டாரத்தில் நீ என் கண்ணுக்கு படக்கூடாது. எனக்கு எனக்கு எப்படி அடிச்சிருக்கேங்க பாருங்க. கையெல்லாம் வீங்கிடுச்சு. அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ன பண்ணட்டுமா? எனக்கு எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கும், நான் என்ன பண்ணட்டும்? அந்த அந்த கடை பக்கத்தில் தான் என்னோட என்னோட வீடு இருக்கு, அதுக்கு தான் அங்கே போனேன். அந்த கடைக்காரனுக்கு தான் கண்ணு தெரியாது, அவனுக்கு தான் தெரியாது, நான் இன்னைக்கு அங்கே போக மாட்டேன். அந்த கடைக்காரனுக்கு தான் கண்ணு தெரியாது. அட என்னங்க பாவம், அந்த பைத்தியக்காரனை நீங்க இப்படி போட்டு அடிக்கணுமா? பாவமா? அவ பாவமே இல்ல, அவனால என் கஸ்டமர் ஓடி போயிட்டாங்க. அதனால என்ன இப்போ? அவனுக்கு பசிச்சிருக்கும், ஒரு பிஸ்கெட்டையோ இல்ல ஒரு கேக் கொடுத்திருந்தாலே சரியா போயிருக்குமே, அதுக்கு அவனை போட்டு எதுக்காக அடிக்கணும்? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ சும்மா இரு. ஒரு கஸ்டமர் போனா எவ்வளவு லாசம் தெரியுமா? சும்மா இரு நீ. நான் எப்பவுமே வியாபாரம் செஞ்சதில்ல, ஆனா பாசம் மனுஷத்தன்மை இதுக்கு அர்த்தம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா பாருங்க, அந்த பைத்தியம் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய உதவி செய்வான். இப்படியெல்லாம் பேசுறதுனால ஒன்னும் சரியாகாது, இப்ப என்ன நிம்மதியா தூங்க விடு. லல்ட்டு, நாம சீக்கிரமே வேலை முடிச்சா கடைக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப பணம் கிடைக்கும். ஏய் சூப்பர், நாம இப்ப இன்ன வேலை பண்ணலானா இனி எப்பவுமே பண்ண முடியாது. வா, ஒன்னா போய் திருடலாம். டே பைத்தியம், இன்னைக்கு அமாவாசைடா, எல்லாமே இருட்டா இருக்கு, நாம ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். ஆனா குரு, அவங்க சொன்னாங்கல்ல இன்னைக்கு நல்ல நாளுன்னு. டே இப்ப எங்கன்னு போறது, நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம். சரி.
சரி குரு, நீங்க குரு நான் சிஷ்ய, நாளைக்கு பண்ணலாம் இந்த ஆட்டத்தெல்லாம். சரி போலாம், குர்காக்கார வந்துடுவாங்க. அப்பா வெளியிலிருந்து வேலை பார்த்த மாதிரி இருக்கு, இன்னி வரைக்கும் டைமே இல்லை, போலாம் ஓய்வு இனிமே எனக்கு. எவ்வளோ கொசு வந்துட்டுக்கு, நேற்று ராத்திரிலேருந்து இந்த கொசு, ஆனால் அந்த கடையிலேருந்து கொசு இல்லை, இனிமேல் இங்கே நான் எடுக்க முடியாது. எவ்வளோ கொசு, ஆ ஆ ஆ ஆ, அடிச்சிடு போ போ, அடிச்சிடு போ கொசு போ. அசிங்கம் பண்ண கடைக்கார போயிட்டா, நான் இப்போ போய் தூங்குவேன். அவ கடை முன்னாடி படுக்கிறதா, ஐயோ அவ இன்னைக்கு என்ன நல்லா அடிச்சிட்டா, வேணாம் அவ கடை பக்கத்துல படுத்துக்கிறேன். குரு வேலையை ஆரம்பிக்கலாமா? இந்த ராத்திரியில யாரு சத்தம் பண்ணிட்டு இருக்குது, கடைசாவே அடிக்கிறேங்க, கதவு உடைக்கிறேங்க, திடுங்க திருடுங்க திருடுங்க, விட்டுடுங்க இந்த கடையை, விட்டுடுங்க இது கடை, விட்டுங்க இது எங்களோட வீடு, நான் விட மாட்டேன், விடுங்க. அடி அடி இவனை, நல்லா அடி அடி அடி, விடாம நல்லா அடி, அடிங்க என்ன இவ்வளவு அடிங்க, ஆனா இந்த கடையை திருட நான் விட மாட்டேன், அடிங்க என்ன அடிங்க. குரு இவ விடுற மாதிரி தெரியல, ரொம்ப கத்துட்டே வர இருக்க, வேணா நாம இங்கிருந்து ஓடி போயிடலாம். உயிருந்தா இன்னொருத்த வேணா திருடுக்கலாமா, ஓடிடலாம். நான் விட மாட்டேன் இந்த கடை திருட, நான் விட மாட்டேன், எனக்கு இந்த கடை பிடிக்கும், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் உங்களை திருட விட மாட்டேன், நான் திருட விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஐயோ என்ன இது, திருடுங்க திருடுங்க, இவ மிகப்பெரிய பைத்தியக்கார, என் கடையை திருடுறதுக்குனே வந்திருக்கான், திருட திருட. டே விட்ரா விட்ரா விட்ர, என் கடையா, டே விட்ரா டே விட்ரா, நான் விட மாட்டேன் நான் விட மாட்டேன், விட்ரா நான் விட மாட்டேன், விட்ரா விட்ரா விட்ரா, நான் விட மாட்டேன் நான் விட மாட்டேன், விட்ரா விட்ரா. ஏய் என்ன இது, ஏன் இவனை அடிச்சிட்டு இருக்க நீ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இவ ஒரு திருட. ஐயோ அண்ணே அவனை விடுங்க, அங்க கொஞ்சம் பாருங்க, சிசிடிவி இருக்கு, யாருக்குமே தெரியாது, அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். ஆ சரிங்க வாங்க ஃபுட்டேஜ் பார்க்கலாம். ஹரிஹர் போய் அந்த ஃபுட்டேஜை பார்த்தாரு. ஃபுட்டேஜில் நேத்து நைட்டு நடந்தது எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இப்போ ஹரிஹரோட கோவையெல்லாம் போச்சு, அவரு சமாதானமானாரு. உடனே அவர் அங்கிருந்து கடைக்கிட்ட வந்து அந்த பைத்தியத்தை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்க, ரொம்ப பெருசு, ஆனா நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடு. எனக்கு கோபம் வரல, நான் இந்த கடை திருடல, இது என்னோட வீடு. ஆமா ஆமா இது உன்னோட வீடுதான், நான் உனக்கு இனிமே இங்கேயே வீடு பண்ணி கொடுக்குறேன், நீ என்னோட கடைய பாத்துக்கோ, நான் உனக்கு இனிமே சோறு போடுறேன், சரியா? சோறு போடுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சோறு கிடைக்குது யா, சோறு கிடைக்குது யா. ஹரிஹர் அந்த பைத்தியத்துக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தாரு. அன்னையில இருந்து நாலு வேளை சாப்பாடும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஹரிஹருக்கு புரிஞ்சு போச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தங்களை எப்பவுமே தள்ளி வைக்க கூடாது.